பரலோக ராஜ்யத்திற்கு நாம் செல்ல வேண்டுமானால் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்பது நமக்கு தெரியும். ஆனால் பரலோகத்தை சுதந்திரிக்க ஒரு ஞானம் உண்டு. அந்த ஞானம் இல்லைன்னா பரலோகத்துக்கு போய்விட மாட்டோம். தாவீதுக்கு தேவன் விசேஷித்த ஞானத்தை கொடுத்திருந்தார். அந்த ஞானம் ஆண்டவர் அவன் கூட இருக்கிறார் என்பதை நிரூபித்தது. அந்த ஞானத்தை கண்டு சவுல் பயந்தானார். ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் 18:14-15 தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான். கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான். அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தானா? அப்படிப்பட்ட மகா புத்திமான தாவீதுக்கு பரலோகத்தை சுதந்திரிக்கிற ஞானம் கிடையாது. 2 Samuel 11:27 பிற்பகுதி, தாவீது செய்த இந்த காரியம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாததாயிருந்தது. தாவீது செய்த இந்த காரியம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாத. மகாபுத்திசாலி, ஆனா பரலோகத்துக்கு போகணுங்கிற ஞானம் அவனிடத்தில் இல்லை. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு காரியத்திற்கும் ஆண்டவர் ஞானம் வைத்திருப்பார். ஒவ்வொரு காரியத்திற்கும் ஆனா பரலோக ஞானம் எந்த ஞானத்திற்கும் சமானமானது அல்ல. It's not equal to any wisdom that the Lord has given. ஞானம்னு சொல்லிட்டாலே அது கர்த்தரிடத்திலிருந்து மட்டும்தான் வரும். அது கற்றுக்கொள்ளுகிறது அல்ல. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் தான் கொடுக்கிறார். அவர் கொடுக்கிற ஞானத்திலேயே சிறந்த ஞானங்கிறது பரலோகத்தை சொந்த தாவீதுக்கு அவனை பாதுகாத்துக் கொள்றதுக்கு ஒரு ஞானம் அவனத்திலிருந்து. விஸ்டம் டு அட்ராக்ட் பீப்புள், மக்களுடைய அன்பை பெற்றுக்கொள்கிற ஒரு ஞானம் இருந்தது. விஸ்டம் ஆஃப் ப்ரமோஷன், அவனுடைய பதவியில் உயர்வை கொண்டு வரக்கூடிய ஞானம் அவனிடத்தில் இருந்தது. அப்படிப்பட்டவன் தான். ஆனால் இந்த காரியம் செஞ்சா பரலோகத்தை இழந்துருவோங்கிற ஞானம் அவன்கிட்ட இல்லை. அந்த ஞானம் இல்லாதனால தான் அவன் செஞ்சது அவனுக்கு தப்புன்னே தெரியவில்லை. தெரிந்து கொள்ள வேண்டும். அவன் தாவீது செய்த இந்த காரியம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாததுன்னு சொன்னான். அது என்ன காரியம்? 2 Samuel 11:11-4 ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து அரமனை உப்பரகையின் மேல் உள்ளாத்திக் கொண்டிருக்கும் போது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை உப்பரகையின் மேலிருந்து கண்டான். அந்த ஸ்திரீ வெகு சௌந்தரவதியாயிருந்தாள். அப்பொழுது தாவீது அந்த ஸ்திரீ யார் என்று விசாரிக்க ஆள் அனுப்பினான். அவள் எலியாமின் குமாரத்தையும் ஏத்தியனான உரியாவின் மனைவியுமாகிய பத்சேபாள் என்றார்கள். அப்பொழுது தாவீது ஆள் அனுப்பி அவளை அழைத்து வர சொன்னான். அவள் அவனிடத்தில் வந்த போது அவளோட சயனித்தான். விபச்சாரம் செய்து விட்டான். அதோட பரலோக வாழ்க்கை அவனுக்கு முடிஞ்சு போச்சு. நல்லா கவனிங்க. கிரீவிங் த ஹோலி ஸ்பிரிட், ஆவியானவரே நீ துக்கப்படுத்திட்டீனா ஞானம் போயிரும்னு சொன்ன.
அந்த பாவத்தை செய்தான், ஞானம் போயிடுச்சு, அடுத்த பாவத்தை செய்கிறான். 2 சாமுவேலின் புஸ்தகம் 11:14-17. காலமே தாவீது யோவாவுக்கு ஒரு நிருபத்தை எழுதி உரியாவின் கையில் கொடுத்து அனுப்பினான். அந்த நிருபத்திலே மும்முரமாய் நடக்கிற போர் முகத்திலே நீங்கள் உரியாவை நிறுத்தி அவன் வெட்டுண்டு சாகும் படிக்கு அவனை விட்டு பின் வாங்குங்கள் என்று எழுதியிருந்தான். அப்படியே யோவாப் அந்த பட்டணத்தை சூழ காவல் போட்டிருக்கையில் பராக்கிரமசாலிகள் இருக்கிறார்கள் என்று தான் அறிந்த இடத்தில் உரியாவை நிறுத்தினான். பட்டணத்து மனுஷர் புறப்பட்டு வந்து யோவாவோட யுத்தம் பண்ணுகையில் தாவீதின் சேவகராகிய ஜனத்தில் சிலர் பட்டார்கள். ஏத்தியனாகிய உரியாவும் செத்தான். ஏத்தியனாகிய உரியாவும் செத்தான். அவன் தேசப்பற்று உள்ளவன். அவனை கொலை செய்தது கூட தாவீதுக்கு தவறுதலா தெரியல. விபச்சாரம் பாவம் செஞ்சிட்டான், ஒருத்தரை கொலை செஞ்சிட்டான், அது அவனுக்கு தவறுதலாய் தெரியலை. அபிஷேகம் இன்னொருக்கு அபிஷேகம் போகலை, எல்லாம் கவனிச்சுக்கிட வேண்டாம். அவன் இன்னும் அபிஷேகத்திலாம் இருக்கிறான், இன்னும் ராஜாவாக தான் இருக்கிறான், இன்னும் ஆட்சி செய்து கொண்டு தான் இருக்கிறான். அந்த தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்துட்டோங்கிற பயமோ எண்ணமோ கொஞ்சம் கூட அவனுக்கு இல்லை. நல்லா தெரிந்து கொள்ள வேணாம், இன்னைக்கு அநேகருடைய ஓட்டம் அப்படி தான் இருக்கிறது. அநேகருடைய ஓட்டம் அப்படி தான் இருக்கு. தாவீதுக்கு ஏன் அவன் செய்தது பாவமாகவே தெரியலை, அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறான். ஆனால் ஒரே ஒரு காரியம் அவனுக்கிட்ட, தேவனுடைய கிருபை அதை பெற்றவன். அது ஒரு நித்திய கிருபை, நீங்காத கிருபை. அந்த கிருபையை அவன் பெற்றதுனால தீர்க்கதரிசியை அனுப்பிவிடுகிறார். ஆவியானவரை வச்சு தேவன் சொல்லி கொடுக்கவில்லை. அதை நல்லா அறிந்து கொள்ள வேண்டும். Certain times the Lord keeps quiet. ஆவியானவர் சைலண்டாக இருப்பார், தெரியாது அவருக்கு. நீ பெற்ற அபிஷேகம் குறையாது, நீ பெற்ற அபிஷேகம் உன்னை விட்டு போகவும் செய்யாது, ஆனால் நீ பரலோகத்துக்கு போக மாட்டான். நமக்கு அதெல்லாம் தெரியாது, நல்லா தெரிந்து கொள்ள வேண்டாம். அபிஷேகம் உனக்குள்ள எப்போ ஆக்டிவேட் ஆகிட்டே இருக்கும்னா, ஆஸ் லாங் ஆஸ் யூ ப்ளீஸ் காட், நீ அவரை சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா அவரை துக்கப்படுத்திட்டா சைலண்ட் ஆயிடுவார். அவர் சைலண்ட் ஆயிருந்தாயிரா உன் மனசாட்சியாவது உனக்கு இருக்கிற இயற்கை ஞானமாவது அதை உனக்கு தெரியப்படுத்த வேண்டாம். இல்லைன்னா பரலோகத்துக்கு போயிட மாட்டாய். இட்ஸ் வெரி டஃப் இன் த லைஃப் ஆஃப் காட்ஸ் சில்ட்ரன். நல்லா தெரிந்து கொள்ள வேண்டாம். தாவீதுக்கு ஒரு பெரிய கிருபை அவன் பெற்றிருந்தான். அந்த கிருபையை அவனை விட்டு விலக, அந்த கிருபை இருந்தபடியினால நாத்தானை அனுப்புகிறார். 2 சாமுவேலின் புஸ்தகம் 12:1 கர்த்தர் நாத்தானை தாவீதினிடத்தில் அனுப்பினார். ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி விடுகிறார். அவன் பெற்ற அபிஷேகம் சொல்லி கொடுக்கல, சவுளுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தான் வெட்டினான். அவனுக்குள்ளே இருந்த அபிஷேகம் அவன் சமாதானத்தை கெடுத்துருச்சு, நடுங்க ஆரம்பிச்சிட்டான். அவன் நடுங்க ஆரம்பிச்சிட்டான். இட்ஸ் ரியலி எ க்வெஸ்டின் ஆஃப் எவ்ரி ஒன், ஒய் காட் கீப்ஸ் சைலண்ட்.
ஏன் அபிஷேகம் சொல்லி கொடுக்கல, ஏன் நாத்தானை அனுப்புகிறார்? டேவிட் வாஸ் ஆல்ரெடி வார்ன்ட் பை த ஹோலி ஸ்பிரிட் த்ரூ த லேடி, அந்த ஸ்திரீ மூலமாக ஏற்கனவே தேவ ஆவியானவர் அவனை எச்சரித்திருக்கிறார். நெவர் லூஸ் த ஹவுஸ் தட் யூ ஹவ் இன் ஹெவன், பரலோகத்தில் இருக்கிற வீட்டை இழந்துடாத சொல்லி கொடுத்திருக்கிறாரு. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும், நீ கொடுத்த ஆலோசனை நல்லதுன்னு அவன் சொன்னவன். அந்த எச்சரிப்பை பெற்றதுக்கு அப்புறம்தான் இந்த பாவத்தை செய்கிறான். அந்த எச்சரிப்பு அவன் ராஜாவா ஆகிறதுக்கு முன்னாலே பெற்றுட்டான். இப்ப ராஜாவானதுக்கு அப்புறம் இந்த பாவத்துக்குள்ள போகிறான். God wants you once through some saints of God. தேவ மனுஷன் மூலம் ஒருக்கா எச்சரிப்பாரு, நீ சுதாரிக்கலைன்னா சொல்லித்தர மாட்டேன், பரலோகத்தை இழந்து விடுவாய். எல்லாம் கவனிக்க வேண்டும். இப்ப அவனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்லி கொடுக்கலைன்னா அவன் பரலோகத்துக்கு போய் இருக்க மாட்டான். அவன் சந்ததியில தான் இயேசுவையே கொண்டு வர்றாரு, அவன் சந்ததியில தான் இயேசுவையே கொண்டு வர்றாரு. நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், அந்த கிருபையை பெற்றவன் இப்ப சொல்லி கொடுக்கிறாரு. நாத்தான் வந்து சொல்லுகிறான் 9வது வசனத்தில் இருந்து, கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன? ஏத்தியன் ஆகிய உரியாவை நீ பட்டயத்தால் மடிவித்து அவன் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டு அவனை அம்மோன் புத்திரரின் பட்டயத்தாலே கொன்று போட்டாய். உலகத்துக்கே தெரியாது இவன் தான் கொன்னாங்கிறது, யாருக்குமே தெரியாது. அவன் யுத்தத்தில் செத்தான் எல்லாம் நினைச்சிட்டு இருப்பான், அவன் யுத்தத்தில் செத்துட்டான். யோபாவுக்கு தெரியும் அந்த கொலைக்கு காரணம் இவன் தான் தெரியும், ஆனால் யாருக்குமே தெரியா. தாவீதுடைய மனைவிக்கே கூட தெரியா. நீ தீர்க்கதரிசி மூலமா சொல்லி விடுறாரு, அவன் இருட்டில் செஞ்சதை வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றாரு. யாருக்கும் தெரியாததை கர்த்தர் பார்த்து கொண்டு இருப்பார். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க, ஷாக்காக இருக்கும் அவனுக்கு. ஒரு மனுஷன் வந்து சொல்றான், செஞ்ச பாவம் ரெண்டு பாவத்தையும் சொல்றான். வாசிப்போம், இப்போதும் நீ என்னை அசட்டை பண்ணி ஏத்தியன் ஆகிய உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டபடியினால் பட்டையும் என்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும். ஆண்டவருடைய ஒரு பெரிய தண்டனை அவனுக்கு வருகிறது, உடமிடப்படுகிற அனுபவம். ஆசிப்போம், கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் உன் வீட்டிலே பொல்லாப்பை உன் மேல் எழும்ப பண்ணி உன் கண்கள் பார்க்க உன் ஸ்திரீகளை எடுத்து உனக்கு அடுத்தவனுக்கு கொடுப்பேன். அவன் இந்த சூரியனுடைய வெளிச்சத்திலே உன் ஸ்திரீகளோட சயனிப்பான். நீ ஒளிப்படத்தில் அதை செய்தாய். நானோ இந்த காரியத்தை இஸ்ரவேலர் எல்லாருக்கும் முன்பாகவும் சூரியனுக்கு முன்பாகவும் செய்விப்பேன் என்றார் என்று சொன்னான். ஆண்டவர் சொல்லுகிறார், ஐயா கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு பெரிய தண்டனை அவனுக்கு. நீதிமொழிகளின் புஸ்தகம் 27வது அதிகாரம் 11வது வசனம், என் மகனே, என்னை நிந்திக்கிறவனுக்கு நான் உத்தரவு கொடுக்க தக்கதாக நீ ஞானவானாகி என் இருதயத்தை சந்தோஷப்படுத்து. நல்ல கவனிங்க, நீ நீ தேவ மனுஷனா, நீ தேவ பிள்ளையா, நீ தேவனால தெரிந்து கொண்டிருக்கியா? நீ ஒரு தப்பு செய்தினா பிசாசு ஆண்டவர்கிட்ட போய் நிற்பானா, அவரை குற்றப்படுத்துவானா? அவனை நேசித்தீரே,
அவனுக்கு இந்த காரியத்தையெல்லாம் செய்தீரே, இப்பவும் மந்தோஷிக்க வைக்கிறானே. இதை அங்கே நாத்தான் தாவீதுக்கு சொல்லுவான். 2 சாமுவேல் 12:14. ஆனாலும் இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்க நீ காரணமா இருந்தபடியினால், கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்க, என் மகனே, என்னை நிந்திக்கிறவனுக்கு நான் உத்தரவு கொடுக்கத்தக்கதாக நீ ஞானவனாகிய என் இருதயத்தை சந்தோஷப்படுத்து. பாவம் வரும், போராட்டம் வரும், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தான், அவரோடு கூட அவருடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய சிலாக்கியம். எல்லா போராட்டமும் வரும், எந்த யார் பரிசுத்தவான் கண்டுபிடிக்க முடியும்? போராட்டத்தை ஜெயிக்கிறவன் தான் பரிசுத்தவான். போராட்டமே வராதவன் பேர் பரிசுத்தவான் கிடையாது. யோசேப்புக்கு போராட்டம் வந்தது, அதை ஜெயிச்சு வெளியே வந்தான், அவன் பரிசுத்தவான். நல்லா கவனிக்க வேண்டும். தானியலுக்கு முன்னால் போராட்டம் இருந்தது, அதை ஜெயிச்சு வெளியே வந்தான், பரிசுத்தவான். போராட்டமே வராதவன் பேர் பரிசுத்தவானா? வரும் போராட்டம், பிரச்சனைகள் வரும், சோதனைகள் வரும். நீ எந்த அளவுக்கு நீ தேவனோடு கூட இருக்கிறியோ, எந்த அளவுக்கு பிசாசு உன்னை விழ வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவான், நீ ஜெயிக்கலாம். அதுக்கு தான் ஞானம், அதுக்கு தான் ஞானம், அதுக்கு திறமை கிடையாது. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். அவன் சத்துருக்கள் தூஷிக்கிறாக்கள நடந்துட்டான். ஆண்டவருடைய தண்டனை. அப்போ தாவீது எவ்வளவோ ஞானம் உள்ளவனாக இருந்தான், பரலோகத்தை சுதந்திரிக்கிறேன் ஞானம் இல்லாததுனால அந்த பரலோகத்தை இழந்து போக பார்த்தான். அவன் இழந்துடக்கூடாதுன்னு நாத்தானை அனுப்புகிறாரு. புடம்பிடப்படுகிறான், உபத்திரவத்துக்குள்ள போகிறான். அந்த பாதை அவனை சுதாரிக்க வைத்தது. தாவீது சொல்லுகிறான், சங்கீத புஸ்தகம் 119:67. நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். உபத்திரவப்படுகிறது, புடமிடப்படுகிறதுக்கு முன்பாக வழி தப்பி நடந்தேன். 71:72. நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். அதுக்கப்புறம் தான் கற்றுக்கிட்டான், அதுக்கப்புறம் தான் கற்றுக்கிட்டான். வாசிப்போம், அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். நல்லா கவனிங்க, அநேகமாயிரம் பொன் வெள்ளியை காட்டிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். நான் தெரிந்து கொள்ள வேண்டும், இன்னைக்கு அந்த வேதத்தின் மதிப்பு அவனுக்கு தெரியுது, அவருடைய கட்டளையுடைய மதிப்பு அவனுக்கு தெரியுது. அதுதான் விஷ்ணம், அதுதான் விஷ்ணம். சங்கீத புஸ்தகம் 119:97. 97 இருந்து, உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன், நாள் முழுதும் அது என் தியானம். நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானம் உள்ளவனாக்குகிறீர், அவைகள் என்றைக்கும் என்னுடனே இருக்கிறது. உம்முடைய சாட்சிகள் என் தியானமாயிருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாயிருக்கிறேன். அறிவை இழந்தவன், பரலோகத்தை இழந்தவன். இப்போ அவன் சொல்றான், நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு
என் சத்துருக்களிலும் அதிக ஞானம் உள்ளவன் ஆக்குகிறேன். அழகா சொல்லி கொடுக்கிறான். 100வது வசனம், உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியால் முதியோர்களை பார்க்கிலும் ஞானம் உள்ளவனாக இருக்கிறேன். எல்லாம் அந்த கட்டளையில தான் இருக்கிறது. நீங்க அந்த சங்கீதத்தை 119 முழுதும் வாசித்து பாருங்க. எந்த அளவுக்கு தாவீதுடைய வாழ்க்கை கர்த்தரோடு இசைந்து இணைந்து விட்டதுங்கிறதை தெரியும். ஒரே ஒரு எச்சரிப்பு, ஒரே ஒரு புடமிடுகிற அனுபவம் அவனுடைய டோட்டல் லைஃபை மாத்திருச்சு. இப்போ அவன் எப்படி ஜெபிக்கிறான்? சங்கீத புஸ்தகம் 139வது சங்கீதம் 23-24 வசனங்கள். தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். அசிப்போ, என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். இந்த ஜபம் அன்னைக்கு பண்ணியிருந்தான்னா அந்த பாவத்தில் விழுந்திருக்க மாட்டான். நல்ல கவனிக்க வேண்டாம். அந்த பாவத்திலிருந்து வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஞானம். It's a wisdom of God to inherit the kingdom of God. அன்றைய ராஜ்யத்துக்குள்ள போகணும் அப்படின்னா அதுக்கு எப்படி ஜெபிக்கிறான்? நல்லா கவனிங்க. சங்கீத புஸ்தகம் 143வது சங்கீதம் 10வது வசனம், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தரலும். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. இந்த ஜபம் அன்னைக்கு இல்லாம போயிடுச்சு. அந்த ஜபம் இருந்ததுன்னா இந்த பாவம் செய்யறதுக்கு முன்னால சொல்லி கொடுத்திருப்பாரு. நல்லா கவனிக்க வேண்டும். எப்பொழுதுமே இன்னைக்கு அநேகர் தங்களுக்காக ஜபிக்காதனால்தான் பரலோகத்தை இழந்து போய்விடுகிறார்கள். அவ்வளோ ஈஸியாக பரலோகத்துக்கு போயிடும் மட்டும் நினைச்சிடாதீங்க. வாசலே பிசாசு நிற்பான், உன்னை குற்றப்படுத்துறதுக்கு நிற்பான், குற்றப்படுத்துறதுக்கு நிற்பான். எதில் தப்பு செய்கிறோம், எதில் இன்னைக்கு அநேகருக்கு தாங்க செய்கிற தப்பு அவங்களுக்கு தெரியவே இல்லை. அது அவங்களுக்கு தப்பாக தெரியாததுக்கு காரணம், வி டோன்ட் ஹாவ் எ ப்ரேயர் ஃபார் அவர் செல்ஃப். நமக்காக மட்டும் ஒவ்வொரு நாளும் ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ண வேண்டும். எவ்ரிடே நீ ஒரு மணி நேரம் ஜெபம்னு உனக்கே நீ தீர்க்க தரிசியாக மாறி விடுவாய். யூ வில் பிகம் எ ப்ராஃபிட் ஃபார் யூ. உனக்கே ஒரு தீர்க்க தரிசியாக மாறிடுவ. நீ எங்க தவறு செய்கிற, நீ எந்த தவறு செய்த அடுத்த நிமிஷம் உனக்கு தெரியப்படுத்திடுவார். அடுத்த நிமிஷம் உனக்கு தெரியப்படுத்துவார். நல்ல கவனிக்க வேண்டும். கர்த்தர் சொன்ன வார்த்தை முடிவு பரியந்த நிலைத்திருக்கிறவன் தான். நீ பரலோகத்துக்குள்ள போகணுமா, நீ ரட்சிப்புங்கிறது முடிவு பரியந்த நிலைத்திருக்கிறது. வாசிப்போமா மார்க் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 13வது வசனம், என் நாமத்து நிமித்தம் எல்லாராலும் பகிக்கப்படுவீர்கள். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்த நிலை நிற்கிறவன் தான், முடிவு பரியந்த நிலை நிற்கிறவன் ரட்சிக்கப்படுவான். ரட்சிக்கப்படுறதுன்னு சொல்றது நீ பரலோகத்துக்கு போகிறது தான். அங்க போய் நிற்க வேண்டாம், அதை இழந்துடக்கூடாது. நம்ம செய்கிறது நமக்கு ஏன் தப்பா தெரியல? We have a gap between God and us. அங்கே ஒரு கேப்பு விழுந்துருக்குது, நமக்கு தெரியல. அந்த கேப் விழுந்ததே நமக்கு தெரியல. நம்ம இயற்கையாக போகிறத மாதிரி போய்கிட்டே இருக்கிறோம். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும்.
சுத்திகரித்தவன எல்லாம் சுத்திகரிக்கப்பட்டுன்னு நினைக்காதீங்க. அந்த ஞானத்தில் மெஜாரிட்டி கட்டளையெல்லாம் அமைந்திருக்குது. அந்த வசனத்தின்படி நீ நடந்துட்டினாலே 100% நீ பரலோகத்துக்கு போயிடுவ. அதன் மூலம் நம்ம என்னத்தெல்லாம் கற்றுக்கொள்ள முடியும், தெரிந்து கொள்ளலாம். ஒரு ஞானத்தை பெற்றவன் உலகம் முழுவதையும் அசைச்சவன், ராஜாவையே நடுங்க வச்சவன் பரலோகத்தை இழக்க போகிறான். அந்த இழக்கிற சூழ்நிலையில் தேவன் அவன் மீது வைத்த கிருபை நித்திய கிருபை. அந்த கிருபை நிமித்தம் தான் நாத்தான் அனுப்பி விடுறாரு. அவன் அனுப்பி விடலைன்னு அவன் பரலோகத்துக்கு போக முடியாது. அந்த நாத்தான் கொடுத்த எச்சரிப்பை சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டான். அந்த பாதையில் முறுமுறுத்துட்டு போகலை, அதை சந்தோஷமாக எடுத்துக்கிட்டு தன்னை மாற்றிட்டான். அவன் தன்னை மாற்றிட்டு தான் ஆண்டவருக்கு ஜெபிக்கிறான், அன்றுவரை உங்களுக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும், உடைய நல்ல ஆவி என்னை செம்மையான பாதையில் நடத்திட்டோம். நீ பரலோகத்தை சுதந்திரிக்கணும்னு சொன்னால் நீ பூமியில் சாட்சியோடு இருந்தீன்னா அங்கே போக முடியும். நீ பூமியில் சாட்சியோடு இருந்தீன்னா பிசாசு உன்னை குற்றப்படுத்தவே முடியாது. இங்கே சாட்சி இழந்துட்டீன்னா அங்கே வந்து நிற்பான், சொல்லி காமிப்பான். இந்த சாட்சி அவனிடத்தில் இல்லையே, உன்னுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறதே. தாவீது அதை தான் சொல்கிறான், உன் நிமித்தம் கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படுது. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும், அங்கே போயிட முடியாது. அவன் அந்த பரலோக ஞானம் எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுக்கும். இப்போ ஆண்டவர் அவனுக்கு சொல்லிக் கொடுக்க கற்றுக்கிறான், இந்த பாதையில் போய் தன்னை மாற்றி அவன் எப்படிப்பட்ட நிலைமைக்கு வர்றான். சங்கீத புஸ்தகம் 17:3 நீர் என் இருதயத்தை பரிசோதித்து ராக்காலத்தில் அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறீர். என்னை புடமிட்டு பார்த்தான், இவன் குற்றம் கண்டுபிடிக்க முடியலையே. பெர்ஃபெக்டாக மாறுறான். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும், சங்கீதமே அவன் பாவத்திலிருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் எழுதுறான். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் அவன் எப்படி வாழ்ந்தான் தெரியுமா? ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 15:5 5 தாவீது ஏத்தியனாகிய உரியாவின் சங்கதி ஒன்று தவிர கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டதிலே தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் ஒன்றையும் விட்டு விலகாமல் அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து வந்தான். கர்த்தர் கட்டளையிட்டதில தான் உயிரோடு இருந்தாலும் ஒன்றில் இருந்து தவறவில்லையா? ஒன்றிலிருந்து கூட தவறவில்லை. நல்லா கவனிக்க வேண்டும். அதனால கர்த்தர் அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 13:22-23 பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். அவனுடைய சந்ததியிலே தேவன் தமது வாக்குத்தத்தத்தின் படியே இஸ்ரவேலுக்கு இரட்சகராக இயேசுவை எழும்ப பண்ணினார். இப்போ இயேசுனுடைய பெயரே தாவீதாக மாறுகிறது, தெரியுமா யாருக்காவது? அவன் சந்ததியில் இயேசு வந்தார்ந்தன்னு நமக்கு தெரியும். அந்த இயேசுவையே தாவீதாக வேதம் சொல்கிறது. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 34:4
22 இருந்து 24 வரை. நான் என் ஆடுகளை இனி சூறையாகாத படிக்கு ரட்சித்து ஆடுகளுக்கும் நியாயம் தீர்ப்பேன். அவர்களை மேய்க்கும்படி என் தாசனாகிய தாவீது என்னும் ஒரே மேய்ப்பனை நான் அவர்கள் மேல் விசாரிப்பாய் இருக்க ஏற்படுத்துவேன். நல்ல என் தாசனாகிய தாவீது என்னும் ஒரே மேய்ப்பனை நான் அவர்கள் மேல் விசாரிப்பாய் இருக்க ஏற்படுத்துவேன். இவர் அவர்களை மேய்த்து இவர் இந்த வேதத்தில் வந்துட்டா அது என் இயேசுவை குறிக்கிறது ஐயா. இவர் அவர்களை மேய்த்து இவரே அவர்களுக்கு மேய்ப்பனாயிருப்பார் கர்த்தராகிய நான் அவர்களுக்கு தேவனாக இருப்பேன் என் தாசனாகிய தாவீது அவர்கள் நடுவில் அதிபதியாயிருப்பார் கர்த்தராகிய நான் இதை சொன்னேன். தாவீது பேர்லேயே இயேசுவை குறித்து எழுதப்பட்டிருக்கான். எந்த அளவுக்கு தாவீது பெர்ஃபெக்ட் ஆகி மாறி பரலோக ஞானா தேவனுடைய சிட்சைக்குள் போனதற்கு அப்புறம்தான் அந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டான். சாலமோனின் ஞானத்தை குறித்து பார்க்க போகிறோம். அவனை விட ஞானம் உள்ளவன் யாருமே கிடையாது. அந்த சாலமோனுக்கே பரலோகத்தை சுதந்திரிக்கிற ஞானம் கிடையாது. நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 3:5. கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனமாகி நீ விரும்புகிறதே என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். ஆண்டவர் சாலமோனிடத்தில் நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேளு. 7 இப்போதும் என் தேவனாகிய கர்த்தாவே தேவரீர் உமது அடியே நீ என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீரே. நானோ வென்றால் போக்கு வரவு அறியாத சிறு பிள்ளையாயிருக்கிறேன். நீர் தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு அடங்காததும் லக்கத்திற்கு உட்படாததுமான திரளான ஜனங்களாகிய உமது ஜனத்தின் நடுவில் அடியேன் இருக்கிறேன். ஆகையால் உமது ஜனங்களே நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தரலும். ஏராளமாயிருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். அவன் கேட்ட ஞானம் ஜனங்களை நியாயம் விசாரிக்கிறதற்கு கேட்கிறான். ஒவ்வொரு காரியத்திற்கும் ஞானம் ஒவ்வொரு காரியத்திற்கும் படிப்புக்குன்னு சொல்லி அதுக்கு ஒரு ஞானம் உண்டு. வேலை செய்கிற அதற்கென்று ஒரு ஞானம் உண்டு. ராஜாக்களுக்கா அதற்கென்று ஒரு ஞானம் உண்டு. மேய்ப்பர்களுக்குள்ள ஞானம் வேற, சுவிசேஷனுக்குள்ள ஞானம் வேற, தீர்க்கதரிசிகளுக்குள்ள ஞானம் வேற. ஒவ்வொன்றுக்கும் ஆண்டவர் தனித்தனியாக தான் வச்சிருக்கிறார். இப்போ அவன் கேட்கிறது ஜனங்களை நியாயம் விசாரிக்கிறதற்கு ஞானம் வேணும்னு கேட்கிறான். வாசிப்போம். சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாயிருந்தது. ஆகையினால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தையே கேட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியினால் உன் வார்த்தைகளின்படி செய்தேன். ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், இதை விட ஞானவான் யாருமே கிடையாது. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். உனக்கு சரியானவன் முன்னும் கிடையாது பெண்ணும் கிடையாது. 16 வசனத்தில் இருந்து
அப்பொழுது வேசிகளான இரண்டு ஸ்திரீகள் ராஜாவினிடத்தில் வந்து அவனுக்கு முன்பாக நின்றார்கள். அவர்களில் ஒருத்தி, என் ஆண்டவனே, நானும் இந்த ஸ்திரீயும் ஒரே வீட்டிலே கூடியிருக்கிறோம். நான் இவளோட வீட்டில் இருக்கையில் ஆண் பிள்ளை பெற்றேன். நான் பிள்ளை பெற்ற மூன்றாம் நாளிலே இந்த ஸ்திரீயும் ஆண் பிள்ளை பெற்றாள். நாங்கள் ஒருமித்திருந்தோம். எங்கள் இருவரையும் தவிர வீட்டுக்குள்ளே வேறொருவரும் இல்லை. ராத்திரி தூக்கத்திலே இந்த ஸ்திரீ தன் பிள்ளையின் மேல் புரண்டு படுத்ததினால் அது செத்து போயிற்று. அப்பொழுது உமது அடியால் நித்திரை பண்டிகையில் இவள் நடு ஜாமத்தில் எழுந்து என் பக்கத்திலே கிடைக்கிற என் பிள்ளையை எடுத்து தன் மார்பிலே கிடத்தி கொண்டு செத்து தன் பிள்ளையை எடுத்து என் மார்பிலே கிடத்தி விட்டாள். என் பிள்ளைக்கு பால் கொடுக்க காலமே நான் எழுந்திருந்த போது அது செத்து கிடந்தது. பொழுது முடிந்த பின் நான் அதை உற்று பார்க்கும் போது அது நான் பெற்ற பிள்ளை அல்லவென்று கண்டேன் என்றாள். அதற்கு மற்ற ஸ்திரீ, அப்படி அல்ல, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை, செத்தது உன் பிள்ளை என்றாள். இவளோ, இல்லை, செத்தது உன் பிள்ளை, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை என்றாள். இப்படி ராஜாவுக்கு முன்பாக வாதாடினார்கள். சிக்கலான பிரச்சனை. நியாயம் விசாரிக்கிறதுக்கு தான் அவன் ஆண்டவர்கிட்ட ஞானத்தை கேட்கிறான். அந்த ஞானம்தான் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. ரெண்டு பேரும் விபச்சாரிகள், ரெண்டு பேரும் விபச்சாரத்தில் பிள்ளைய பெறாளுங்க. ஒருத்தி பிள்ளை செத்துருச்சு, இவ ஆளை மாத்திட்டா. இவன் ரெண்டு பேருமே இது ஏன் பிள்ளைங்கிறாங்க. இவன் கரெக்டா அதுக்கு நியாயம் இருக்கணும். வாசிப்போம். அப்பொழுது ராஜா, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை, செத்தது உன் பிள்ளை என்று இவர் சொல்லுகிறார். அப்படி அல்ல, செத்தது உன் பிள்ளை, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை என்று அவள் சொல்லுகிறாள் என்று சொல்லி ஒரு பட்டியத்தை கொண்டு வாருங்கள் என்றான். அவர்கள் ஒரு பட்டயத்தை ராஜாவினிடத்தில் கொண்டு வந்தார்கள். ராஜா உயிரோடு இருக்கிற பிள்ளையை இரண்டாக பிளந்து பாதியை இவளுக்கும் பாதியை அவளுக்கும் கொடுங்கள் என்றான். எப்படிப்பட்ட ஞானம் எல்லாம் கவனிக்க வேண்டும். அன்று கொடுத்த ஞானம் அது எப்படி செயல்படுகிறது வாசிப்போம். அப்பொழுது உயிரோடு இருக்கிற பிள்ளையின் தாய் தன் பிள்ளைக்காக அவள் குடல் துடித்ததினால் ராஜாவை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, உயிரோடு இருக்கிற பிள்ளையை கொல்ல வேண்டாம், அதை அவளுக்கே கொடுத்து விடும் என்றாள். மற்றவள், அது எனக்கும் வேண்டாம், உனக்கும் வேண்டாம், பிளந்து போடுங்கள் என்றாள். அப்பொழுது ராஜா, உயிரோடு இருக்கிற பிள்ளையை கொல்லாமல் அவளுக்கு கொடுத்து விடுங்கள், அவளே அதன் தாய் என்றான். அவளே அதன் தாய். வாசிப்போம். ராஜா தீர்த்த இந்த நியாயத்தை இஸ்ரவேலர் எல்லாரும் கேள்விப்பட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு தேவன் அருளின ஞானம் ராஜாவுக்கு உண்டென்று கண்டு அவனுக்கு பயந்தார்கள். சாலமோனுக்கு ஈக்குவலா நியாயம் விசாரிக்கக்கூடிய அந்த ஞானம் அவனுக்கு முன்னால உள்ளவனுக்கும் கிடையாது, அவனுக்கு பின்னால உள்ளவனுக்கும் கிடையாது. அவ்வளவு ஞானம் உள்ளவன் ஆண்டவர். அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை கொடுத்திருந்தார். ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 4:29 இருந்து தேவன் சாலமோனுக்கு மிகுதியான ஞானத்தையும் புத்தியையும் கடற்கரை மணலத்தனையான மனோ விருத்தியையும் கொடுத்தார். கடற்கரை மணலத்தனையான மனோ விருத்தியையா? அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அவனுடைய ஞானம் அவ்வளவு பெருசுன்னு வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய ஞானங்கிறது கடலை மாதிரி, அதுக்கு முடிவே கிடையாது. அந்த அளவுக்குள்ள ஒரு ஞானத்தை கொடுத்திருக்கிறார். வாசிப்போம். சகல கிழக்கத்திய புத்திரரின் ஞானத்தையும் எகிப்தியரின் சகல ஞானத்தையும் பார்க்கிலும் சாலமோனின் ஞானம் சிறந்ததாயிருந்தது. சாலமோனுடைய ஞானம் சிறந்ததாய் இருந்தது. அவன் எஸ்ராகியனாகிய ஏத்தானிலும் ஏமான் கல்கோல் தர்தா என்னும் மாகோலின் குமாரரிலும் மற்ற எல்லா மனுஷரிலும் ஞானவானாயிருந்தான். எல்லா மனுஷரிலும் ஞானவானாயிருந்தான்.
34வது வசனம். சாலமோனின் ஞானத்தை குறித்து கேள்விப்பட்ட பூமியின் சகல ராஜாக்களத்திலும் இருந்து நானா ஜாதியான ஜனங்களும் அவனுடைய ஞானத்தை கேட்கிறதற்கு வந்தார்கள். ஞானத்தை கேட்கிறதற்கு வந்தார்களா? அப்படிப்பட்ட ஞானம் உள்ளவன் பரலோக ஞானம் கிடையாது. நல்லா கவனிக்க வேண்டும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஞானம்னு சொல்றது உலக பிரகாரமாக எவ்வளவு பெரிய ஞானமாக இருக்கலாம், தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ள போகிறதற்கு ஒரு ஞானம் உண்டு. அந்த ஞானம் இல்லைன்னா பரலோகத்துக்குள்ள போக முடியாது. இவனுக்கு அந்த ஞானம் இல்லைங்கிறத இதை வைத்து சொல்லுகிறேன். ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 1வது வசனத்தில் இருந்து. ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தியை நேசித்ததும் அல்லாமல் மோவாபியரும் அம்மோனியரும் ஏதோமியரும் சீதோனியரும் ஏத்தியரும் ஆகிய அந்நிய ஜாதியாரான அநேகம் ஸ்திரீகள் மேலும் ஆசை வைத்தான். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் அவர்கள் அண்டைக்கும் அவர்கள் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்கல் ஆகாது. அவர்கள் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவார்கள் என்று சொல்லியிருந்தார். சாலமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோடு ஐக்கியமாயிருந்தான். அவனுக்கு பிரபுக்கள் குலமான 700 மனையாட்டிகளும் 300 மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள். அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வழுவி போக பண்ணினார்கள். அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வழுவி போக பண்ண கத்தரை விட்டு விட்டான். நல்ல கவனிங்க, அவன் ஞானம் குறையல. தேவன் அவனுக்கு கொடுத்த அந்த ஞானம் இருந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா பரலோக ஞானங்கிறது வேற. அந்த ஞானம் அவனுக்கு இல்லை. வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. வாசிப்போம். சாலமோன் வயது சென்ற போது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல தன் தேவனாகிய கர்த்தருடைய உத்தமமாயிருக்கவில்லை. சாலமோன் சீதோனியரின் தேவியாகிய அஸ்தரோத்தையும் அம்மோனியரின் அருவறுப்பாகிய மில்கோமையும் பின்பற்றினான். சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதை போல கர்த்தரை பூர்ணமாய் பின்பற்றாமல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். பரலோகம் போவானா? போக முடியுமா? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், தேவனுடைய ஆலயத்தை கட்ட தாவீது காண்டவர் உத்தரவு கொடுக்கல, உன் மகன் சாலமோன் கட்டுவான்னு சொன்னாரு. தேவனுடைய ஆலயத்தையே கட்டினவன் ஆனா தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போக மாட்டான். 9வது 10வது வசனங்கள். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி அவர் கற்பித்ததை கை கொள்ளாமற் போனதினால் கர்த்தர் அவன் மேல் கோபமானார். ஏன் தேவனுடைய கட்டளையை அவன் பின்பற்றவில்லை? ஏன் ஆண்டவர் சொல்லியும் அந்த கட்டளைக்கு அவன் கீழ்ப்படியவில்லை? நல்ல தெரிந்து கொள்ள வேண்டும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 8வது வசனம். இருதயத்தில் ஞானம் உள்ளவன் கட்டளைகளை ஏற்றுக் கொள்கிறான். இருதயத்தில் ஞானம் உள்ளவன் கட்டளையை ஏற்றுக் கொள்ளுகிறான். அப்படின்னா தேவனுடைய கட்டளையில ஏற்றுக்கொள்ளுகிறதற்கு ஒரு ஞானம் இருக்கிறது.
யாருக்காவது தெரியுமா? ஆண்டவருடைய கட்டளையை ஏற்றுக்கொள்ள ஒரு ஞானம் இருக்கு. அந்த ஞானம் சாலமோனுக்கு கிடையாது. அதனால அவன் கீழ்படியல. தாவீதுடைய வாழ்க்கையில தாவீது பல பாதைகளில் போனவன். அவனும் ஞானத்தில் சிறந்தவன தான் இருந்தான். இவன் ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொண்டவன். அவன் ஞானத்தை கேட்காமலேயே பெற்றுக்கொண்டவன். அவனும் பரலோகத்தை சுதந்திரிக்கிற ஞானம் இல்லாமல் சீரழிகிற நேரத்தில் தான் தேவனுடைய சிக்ஷைக்குள் போனான். அவன் தாவீதினுடைய இருதயத்துக்குள் அந்த கட்டளைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஞானம் இருந்தது. ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 5வது வசனம். தாவீது ஏத்தியனாகிய உரியாவின் சங்கதி ஒன்று தவிர கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டதிலே தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் ஒன்றையும் விட்டு விலகாமல் அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து வந்தான். ஒன்றை கூட விட்டு விலகாமல் அத்தனைக்கும் கீழ்ப்படிந்திருந்தான். அதற்கென்று ஒரு ஞானத்தை பெற்றுக் கொண்டான். தாவீது அந்த ஞானத்தை எப்படி பெற்றான் தெரியுமா? சங்கீத புஸ்தகம் 119வது சங்கீதம் 67வது வசனமும் 71, 72வது வசனமும். நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். உபத்திரவப்படுகிற If God has a plan or vision in your life, the Lord will lead you in such a way that you will acquire the knowledge and wisdom of God according to the vision of God. தேவனுடைய தரிசனத்தை உன் வாழ்க்கையில் செயல்படுத்தக்கூடிய ஞானத்தின் பாதையில் நடத்த அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய பாதையில் தாவீது நடத்துறாரு. அடினா சாதாரண அடி அல்ல. ராஜ்ய பாரத்தையே இழந்து விட்டான். ராஜ்ய பாரத்தையே இழந்து தம் பெத்த மகனுக்கு பயந்து ஓடும்போது சீமையை அவனை தூஷிக்கிறான். சீமையை தூசிக்கும் பொழுது கூட உள்ளவன்லாம் சொல்றான், அவனை காலி பண்ணிடுவோமா? அவனை காலி பண்ண கர்த்தர் அவனை சொல்ல சொன்னார். சீமையை இவனை தூசித்தானே, அந்த தூஷணத்தில் தாவீது ஞானத்தை கற்றுக்கொண்டான். அல்ல கவனித்துக் கொள்ள வேண்டும். டு டீச் ஹம்பிள்னஸ் யூ வில் பி ஹியூமிலியேட்டட். தாழ்மையை கற்றுக் கொடுக்க தேவன் உன்னை சிறுமைப்படுத்துகிற பாதையில் கொண்டு செல்வார். கற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு பாதையிலையும் எதை கற்றுக்கொள்ள வேண்டும்? ஒன்று அறியாமலேயே எதையாவது உளறுவ, சிக்கல்ல மாட்டிடுவ. ஒன்று அறியாமலேயே நான் அறிஞ்சு உளறத சொல்லலை, அறியாமலேயே உளறுவ அந்த உளறது உன்னை சிக்கல்ல கொண்டு போயிடும். அந்த சிக்கலில் கொண்டு போனதுக்கப்புறம் எப்படி கற்றுக்கொள்வாய்
எதை சொல்றதா இருந்தாலும் கவனமாய் சொல்ல வேண்டும், யாரிடத்துல சொல்ல வேண்டும், எப்படி சொல்ல வேண்டும் கத்துக்கொள்வாய். ஒவ்வொரு பாதியும் த பாத் ஆஃப் ஹியூமிலியேஷன் இஸ் டு லேர்ன் சம்திங் ஃப்ரம் த லார்ட். இட் கிவ்ஸ் யூ த விஸ்டம் ஆஃப் காட் to inherit the kingdom of God. எந்த பாதையில் உன்னை கொண்டு போகிறாரோ, don't murmur. Cooperate with God. When God takes you in a tough path, learn it. இதில் நான் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும், இதில் நான் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரிடத்தில் இருந்தாலும் சரி, மற்றவர்களிடத்தில் இருந்தாலும் சரி, முறுமுறுத்தியோ கோபப்பட்டியோ உன் பேரில் கத்தர் வைத்த தரிசனம் நிறைவேறாவார். அவர் கொண்டு போவார் அந்த பாதையில். தாவீது ஒரு பாதையில் போகும் பொழுது, நான் வழி தப்பி நடந்த இப்பொழுது உடைய பிரமாணங்களை காத்து நடக்கிறேன். 71:72, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. நான் உபத்திரவப்பட்டது, அவன் தான் ஞானமா, அதுல தான் ஞானத்தை கற்றுக்கிட்டான். நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். அந்த உபத்திரவத்தில் தான் கற்றுக்கொண்டேன். சிறுமைப்படுத்தினான், அவமானப்படுத்தினான். சாதாரணமான நினைக்காதீங்க, அவமானத்தின் பாதையில போனா, சிறுமைப்படுத்தப்பட்ட பாதையில போனா, எல்லாம் கவனிக்க வேண்டும். அடிச்சு ஒடிச்சு நொறுக்கிட்டார் அவனை. திரும்பியும் அவன் ஆட்சிக்கு வருவானாங்கிற சந்தேகத்தின் லெவலுக்குள்ள போய்விட்டான். அதுக்கப்புறம்தான் அவருடைய கட்டளைகளை கற்றுக்கிட்டான். அதற்கப்புறம்தான் சங்கீதத்தை எழுதுறான். அதற்கப்புறம்தான் எல்லாமே அவன் ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறான். சங்கீதம் 143வது சங்கீதம் 10வது வசனத்தில், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தார் ஆண்டவரே. உடைய நல்ல ஆவி என்னை செம்மையான பாதையில் கொண்டு செல்லட்டும். இந்த ஜபம் எப்போ வந்தது? அடி வாங்கினதுக்கு அப்புறம். அடி வாங்கினதுக்கு அப்புறம் சங்கீதம் 1வது சங்கீதத்தில் 2வது வசனத்தில், கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாயிருந்து இரவும் பகலருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். எப்போ கற்றுக்கிட்டான்? அடி வாங்கினதில். அந்த அடி வாங்கினதுக்கு அப்புறம் அவன் என்ன செய்தானா, சங்கீத புஸ்தகம் 119வது சங்கீதத்தில் 147-148 வாசித்தீங்கன்னா, அதிகாலையில் எழுந்து உடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேங்கிறான். உம்முடைய வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமத்துக்கு முன்பாக என் கண்கள் விழித்து கொண்டதுங்கிறான். இதெல்லாம் எப்போ வருகிறது? அடி வாங்கினதுக்கு அப்புறம். வாட் இஸ் விஸ்டம்? ஹவு கேன் வி கெட் த விஸ்டம் ஆஃப் காட் to inherit the kingdom of God? அந்த கட்டளைகள் மூலம் நீ எப்படி பரலோகத்தை சுதந்திரிக்கிற ஞானத்திற்குள் வருவாய்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6:14-15 வசனங்கள், மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார்,
மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். What is the wisdom? மன்னிக்கலினா உனக்கு பரலோகம் இல்லைங்கிறது அந்த ஞானம் சொல்லிக் கொடுக்கும். மன்னிக்கலைனா பரலோகம் இல்லைங்கிறத அந்த ஞானம் சொல்லிக் கொடுக்கும். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். நீ அநேக நேரங்களில் வேதத்தை கொஞ்சம் ஆழமாக தியானிக்காதனால தான் ஞானத்தை பெற்றுக்கொள்ள முடியலை. ஆண்டவர் சொன்னார், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5:23-24 ஆகையால் நீ பலிபீடத்தினிடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில் அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனுடைய ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. நாம என்ன செஞ்சிடறோம்? ஆண்டவரே, அவனுக்கு விரோதமான அப்படி பேசிட்டேன், அவனுக்கு விரோதமா இந்த தப்பு செஞ்சிட்டேன், என்னை மன்னிச்சிடும் மன்னிச்சிடும்னு 40 நாள் உபவாசம் இருந்து மன்னிப்பு கேட்கிறோம். அது மன்னிக்கப்படாதுன்னு நமக்கு தெரியாது. ஏன் இந்த வசனம் நமக்கு தெரியாது? உன்னை குறித்து உன் சகோதரன் இருதயத்தில் பாரம் இருக்கா? உன்னை குறித்து அவன் மன வேதனையில் கசப்பில் இருக்கானா? பலிபீடத்தில் காணிக்கைய வச்சுட்டு முன்பு போய் அவனோட ஒப்புரவாக ஃபஸ்ட் ரெக்கன்சைல். அது பரலோக ஞானம். யூ கேன் நாட் ஹைட் எனிதிங் இன் த சைட் ஆஃப் காட். தேவனுக்கு முன்பாக நீ எதையுமே மறைக்க முடியாது. சின்ன காரியத்தில் உரிமை எடுத்து பரலோகத்தை சுதந்திரிக்கிறத நிறுத்தி விடுவான். ரெக்கன்சிலியேஷன்ங்கிறது சாதாரண காரியம் இல்லை. உன் காணிக்கையே கத்தர் அங்கீகரிக்க மாட்டேன்னு சொல்கிறாரு. அப்படின்னா உன் ஜபம் அங்கீகரிக்கப்படாது. அப்படி அன்னை பரலோகத்துக்கு போக முடியாது. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய ஆவியானவர் எவனோ ஒருத்தன் பாரமா இருக்காங்கிறத உனக்கு ஞாபகப்படுத்துவார். உனக்கு தெரியும் நம்ம செஞ்ச இந்த காரியம் அவன் இருதயத்தில் வேதனையாக இருக்குது, அல்லது அவன் இருதயத்தில் வேதனையாக இருக்குது. அங்கே போய் ஒப்புரவாகணும். வாட் இஸ் ஹெவன்லி விஸ்டம்? எபேசியரின் புஸ்தகம் 4:31-32 சகலவிதமான கசப்பும் கசப்பு, கோபமும் கோபம், மூர்க்கமும் மூர்க்கம், கூக்குரலும் கூக்குரல், தூஷணமும் தூஷணம், மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. எந்த துர்க்குணம் இருந்தாலும் நீ பர்றதுக்கு போக முடியாது. அதுல முதல்ல சொல்லப்பட்டது சகலவிதமான கசப்பு. சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் கசப்பு வந்துடும். பக்கத்து வீட்டில் கல்யாண கார்டு கொடுத்துருப்பான், ஒன்றை மறந்துருப்பான், ஒன்றை மறந்துருப்பான், எனக்கு கார்டு கொடுக்கல, அதுக்கு ஒரு மூஞ்ச தூக்கிட்டு உட்காந்துக்கிறது. பரலோகத்தை இழந்து விடுவாய். நல்லா கவனிக்க வேண்டும். அப்போ ஆண்டவர் சொல்ல சகலவிதமான கசப்பு, கோபம், மூர்க்கம், துர்க்குணம், தூஷணம், எல்லா குணத்தையும் விட்டுவிடு. ஒன்று கூட இருக்கக்கூடாது. அடுத்த வசனம், ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல, கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். பரலோக ஞானம்ங்கிறது
something different. எது பரலோக ஞானம்? யாக்கோபின் புஸ்தகம் 3:13 உங்களில் ஞானியும் விவேகியுமாய் இருக்கிறவன் எவனோ, ஞானியும் விவேகமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோட. அப்ப ஞானத்துல என்ன இருக்குது? சாந்தம் இருக்கிறது. ஞானத்துக்குரிய சாந்தத்தோடே தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். உங்களுடைய கிரியைகளை நல்ல நடக்கையில காண்பிக்க. 17 பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தம் உள்ளதாயும். நல்லா கவனிங்க, உன் ஞானத்தை வச்சுதான் நீ பரிசுத்தமான்னு சொல்ல முடியும். ஏன்னா நீங்க தானியேல் 12 3:3 பார்த்தீங்கன்னா, ஞானவான் தாங்க ஆகாய மண்டலத்தின் ஒளியை போல பிரகாசிப்பானா. அப்போ ஞானம் வேதம் சொல்கிறது சுத்தம் உள்ளது பரிசுத்தவானுக்கென்று பரலோக ஞானத்தை கொடுத்திருப்பாரு. அந்த ஞானத்தை வச்சு அவன் பரிசுத்தவான் நீ கண்டுபிடிச்சுக்கலாம். அவன் பரிசுத்தவானா இல்லையா அசால இருக்கும். வாசிப்போம். பின்பு சமாதானமும் சமாதானமும் சாந்தமும் சாந்தமும் இணக்கமும் உள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பச்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது. அப்ப இந்த ஞானத்துக்குள்ள கனிகள் அடங்கி இருக்கிறது. இப்ப இந்த சகல விதமான கசப்புகளை குறித்து பார்த்தோமே, ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல மன்னிங்கள் சொல்றதுல எபேசியர் 4:32 வாசித்தீங்க. அப்போ வாட் இஸ் த விஸ்டம் ஆஃப் காட் இன் ஃபர்கிவ்னஸ், மன்னிப்புல தேவனுடைய ஞானம் என்ன? கொலோசியரின் புஸ்தகம் 3:12 இருந்து வாசிப்போம். ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும். பரிசுத்தர் முதல்ல எடுத்து எடுப்பில் சொல்றான். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு. எவ்வளவு இருந்தா தான் அதுல ஞானம் இருக்குதான். மன்னிக்கிறது அப்படி ஈஸியா மன்னிச்சிட முடியாது. நல்ல கவனிங்க, தீமை செய்துட்டா மன்னிச்சிடலாம். என்ன செய்துட்டா? தீமை செய்துட்டா மன்னிச்சிடலாம். துரோகம் செய்துட்டா முடியுமா? அப்ப துரோகத்தை நீ மன்னிச்சினாதான் நீ பரலோகத்துக்கு போவ. துரோகத்தை மன்னிக்கிறதுனா உங்களுக்கு என்ன தெரியுமா? பிரதான ஆசாரியன் தான் இயேசுவையே சிலுவையில் அறைஞ்சான். யூதன்தான் அவனுக்கு விரோதமாக அவரை போய் கொண்டு போய் ஒப்பு கொடுத்தான். கூட இருக்கிறவன் உனக்கு தீமை செய்கிற பத்தி அது பேர் தான் துரோகம். அவன்களை பார்த்துதான் பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்களே. ஆண்டவர் லாஸ்ட் மொமெண்ட்ல உன் விஷ்டத்தை தான் எதிர்பார்ப்பாரு. ஹவ் இட் வில் பி ஆப்பரேட்டட் என் யூ, வாட் இஸ் த விஷ்டம்? ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையை தரித்து கொண்டு. இவ்வளோ இருந்தால் தான் அதில் ஞானம் இருக்குன்னு அர்த்தம். ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் சொல்லிட்டு, இவை எல்லாவற்றின் மேலும் பூர்ண சற்குணத்தின் கட்டாய அன்பை தரித்து கொள்ளுங்கள்.
பதினஞ்சாவது வசனம் தான் ஃபைனல். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆள கடவுது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் பியூட்டிஃபுல் வசனம் நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. அப்படின்னா சாந்தா இருக்கணும், இரக்கம் இருக்கணும், தயவு இருக்கணும், நீடிய பொறுமை இருக்கணும். அப்படி இருந்தால் தான் மன்னிக்க முடியும். அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 56வது வசனத்தில் இருந்து, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். நல்ல கவனிங்க. Waiting. The Lord was waiting. அவனுடைய ஞானத்தை அவன் உபயோகப்படுத்துறானா? He was waiting for his wisdom. வாசிப்போம். அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்து கொண்டு ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். அவனை கல்லெறிகிறாங்க. To inherit the kingdom of God, the wisdom is different. வாசிப்போம். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி சவுல் எண்ணப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள். அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள். அவன் ஆவி ஏற்றுக்கொள்ளப்படல. God expects the wisdom to inherit the kingdom. ஒரு ஞானத்தை எதிர்பார்க்கிறார். அவன் பரிசுத்தவான், அவர் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கல. அவர் இரத்த சாட்சியாக மறைக்க போகிறார், அதையும் அவர் எதிர்பார்க்கல. அன்றுவே இப்படியா என் ஆவியை ஏற்றுக்கொள்ளலை. இந்த கண்ணி கொடுக்க முடியாத காலம் இது. ஆண்டவர் எப்பொழுதுமே கனி கொடுக்க முடியாத காலத்தில் தான் அவன்ட கனியை எதிர்பார்ப்பார். அந்த கனி ஞானத்தில் இருக்கு. அதே தான் யாக்கோபு 3:17 வாசித்தோம். கனி அதில் தான் இருக்குது. 60வது வசனம், அவனோ முழங்கார் படையிட்டு ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். ஏன் சாலமோன் பரலோகத்தை இழக்கிற சூழ்நிலையில போனான் தெரியுமா? நம்ம வாஸ்தவம் ஞானமுள்ள இருதயம் அவன்கிட்ட இல்லை. கட்டளைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருதயம் இல்லைன்னு சொன்னேன். ஏன்னா தாவீது அவனுக்கு இந்த கட்டளைகளை எல்லாம் சொல்லி கொடுத்துட்டான். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 1வது வசனத்தில் இருந்து, தாவீது மரணமடையும் காலம் சமீபித்த போது அவன் தன் குமாரனாகிய சாலோமோனுக்கு கட்டளையிட்டு சொன்னது, நான் பூலோகத்தார் யாவரும் போகிற வழியை போகிறேன். நீ திடன் கொண்டு புருஷனாயிரு. நீ என்ன செய்தாலும் நீ எங்கே போனாலும் எல்லாவற்றிலும் புத்திமானாய் இருக்கிறதற்கும் புத்திமானாயிருக்கிறதற்கு அழகா சொல்லிக் கொடுப்பான். புத்திமானாயிருக்கிறதற்கும் கர்த்தர் என்னை குறித்து, உன் பிள்ளைகள் தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்மாவோடும் எனக்கு முன்பாக உண்மையாய் நடக்கும்படிக்கு தங்கள் வழியை காத்து கொண்டால் இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வீச்சிருக்கத்தக்க புருஷன் உனக்கு இல்லாமற் போவதில்லை என்று சொன்ன தம்முடைய வார்த்தையை திடப்படுத்துகிறதற்கும் ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்கிறாரு. அவர் சொன்னது உன் வாழ்க்கையில் நடக்கணும். அப்படி நடக்க வேண்டுமானால்
வாசிப்போம். மோசேயின் நியாய பிரமாணத்தில் எழுதி இருக்கிறபடி நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நியாயங்களையும் சாட்சிகளையும் கை கொள்ள அவர் வழிகளில் நடக்கும்படிக்கு அவருடைய காவலை காப்பாயாக. சொல்லி கொடுத்திருப்பான் உபதிரவப்பட்டதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் கற்றுக்கிட்டான். அதையெல்லாம் மறந்துட்டான் சாலமோன். அந்த கட்டளைகளை இப்படி நடக்கக்கூடிய ஞானமுள்ள இறுதியம் அவன்கிட்ட இல்லை. நியாயம் விசாரிக்கிற ஞானம்தான் அவன்கிட்ட இருந்துச்சு. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார்? அவன் எப்படி ஞானத்தை கற்றுக்கொண்டான்? ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 10வது வசனம். அவர் கற்பித்ததை கை கொள்ளாமற் போனதினால் கர்த்தர் அவன் மேல் கோபமானார். கர்த்தர் அவன் மேல் கோபமானார். 14வது வசனம். கர்த்தர் ஏதோமியனாகிய ஆத்தாத் என்னும் ஒரு விரோதியை சாலமோனுக்கு எழுப்பினார். ஒரு விரோதியை எழுப்பினார். 23வது வசனம். எலியாதாவின் குமாரனாகிய ரேசோன் என்னும் வேறொரு விரோதியை தேவன் எழுப்பினார். 800 விரோதியை எழுப்பினார். 26வது வசனம். சேரேதா ஊரில் உள்ள எப்பிராயும் மனுஷனாகிய நேபாத்தின் குமாரன் யெரொபெயாம் என்னும் சாலமோனின் ஊழியக்காரனும் ராஜாவுக்கு விரோதமாய் கையெடுத்தான். 800 விரோதியும் சமாதானமா இருந்த தேசம். ஆண்டவர் சொன்னார் அவனுக்கு யுத்தமே இருக்காதுப்பா, அவன் சமாதானமா இருப்பான். அதனாலதான் யோபாபையே தாவீது காலி பண்ண சொன்னான். எல்லா செயலையும் விரோதியை அனுப்பிட்டான். இப்பந்தான் தாம் பெற்ற ஞானம் பிரயோஜனம் இல்லாத ஞானங்கிறதை சாலமோன் புரிந்து கொண்டான். பிரசங்கியின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 1வது 2வது வசனங்கள். தாவீதின் குமாரனும் எருசலேமின் ராஜாவும் ஆகிய பிரசங்கியின் வாக்கியங்கள் மாயை மாயை எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறான். நல்ல கவனிங்கய்யா, எல்லாம் மாயை. 12வது வசனம். பிரசங்கியாகிய நான் எருசலேமில் இஸ்ரவேலுக்கு ராஜாவாயிருந்தேன். பதினாறாவது வசனம். இதோ நான் பெரியவனாயிருந்து எனக்கு முன் எருசலேமில் இருந்து எல்லாரை பார்க்கிலும் ஞானம் அடைந்து தேறினேன். என் மனம் மிகுந்த ஞானத்தையும் அறிவையும் கண்டறிந்தது என்று நான் என் உள்ளத்திலே சொல்லிக் கொண்டேன். 18வது வசனம். அதிக ஞானத்திலே அதிக சலிப்புண்டு, அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன். நல்ல கண்டுபிடிச்சிட்டான். அந்த ஞானத்துல பிரயோஜனம் இல்லை. 2வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து. மூடனுக்கு சம்பவிக்கிறது போல எனக்கும் சம்பவிக்கிறதே. அப்படி இருக்க நான் அதிக ஞானம் அடைந்ததினால் காரியம் என்ன என்று சிந்தித்தேன். இதுவும் மாயை என்று என் உள்ளத்தில் எண்ணினேன். நல்ல கவனித்துக் கொள்ள வேண்டும். இதுவும் மாயை. இதுல பிரயோஜனம் எல்லாம் கண்டுபிடிச்சான். 26வது வசனம். தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். இவன் எல்லாம் அவன் பெற்ற ஞானம் எந்த வகையிலும் பிரயோஜனம் இல்லைங்கிறத கண்டதுக்கு அப்புறம்தான் இந்த பிரசங்கி புஸ்தகத்தை எழுதியிருக்கிறான். தாம் பெற்ற எந்த ஞானமும் பிரயோஜனம் இல்லை. இந்த பிரசங்கியின் புஸ்தகத்தை எழுதும் பொழுது அவன் சொல்லுகிறான். 3வது அதிகாரம் 17வது வசனம். சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் நியாயம் தீர்க்கும் காலம் இனி இருக்கிறபடியால். சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் நியாயம் தீர்க்கக்கூடிய காலம் இனி இருக்கிறபடியினால் சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் தேவன் நியாயம் தீர்ப்பார் என்று என் உள்ளத்தில் எண்ணினேன். எந்த அளவுக்கு இப்ப மாறிட்டான்? நல்ல கவனிக்க வேண்டும். ஆண்டவர்
பரலோகத்தை சுதந்திரிக்க ஒரு ஞானத்துக்குள்ள கொண்டு போவார். கற்றுக்கொள்ள வேண்டும், நீ எந்த பாதையில் போனாலும் சரி, அன்று உன்ட்ட முகமுகமாய் பேசலாம். பரலோகத்துக்கு போயிட்டோம்னு நினைச்சிடாதீங்க. பரலோகத்தை சுதந்திரிக்கிற ஞானம் இல்லைன்னா சாதாரணமாக பிசாசு தட்டி விட்டு போயிடுவோம். அல்லேலூயா.